ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் போல தான் நம்ம கம்பு மொள கட்டு போகிறோம் இப்போ க்ளீன் பண்ணி அழகாக வந்து கழுவி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்னதாக ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்துட்டு மூட்டை கட்டிவிட்டு அப்படியே நம்ம விட்டுருந்தோம் அழகாக தொங்க விட்டோம்னா ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் எல்லாம் வந்துடும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மறுநாள் இல்லை ரெண்டு நாள் கூட வைக்கலாம் வச்சோம்னா நல்லா கம்பு மிளக வந்துடும் இது வந்து அப்படியே பச்சையாகவும் சாப்பிட்லாம் நம்ம வெள்ளம் போட்டு சாப்பிட்லாம் எப்படிலாம் சாப்பிட்லாம் இது வந்து அடை தோசை மாதிரி பண்ணி மாவு அரைச்சிட்டு அடையாக பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப பாருங்கள் செமையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு இதனால சாஃப்டாக இடம் வந்தவ கட்டி வந்ததுனால வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்லாம் உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கம்பில் ரொம்ப ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும் உடம்புக்கு அப்படியே நல்ல ஸ்ட்ரென்த்து லோ பெரும் எனர்ஜி லோவாக ஃபீல் பண்ணுறவங்க வந்து இது சாப்பிட்டா ரொம்ப எனர்ஜி நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி கம்பில் எல்லாமே செய்யலாம்னு அவங்களுக்கு தெரியும் கூழ் களி எல்லாமே பண்ணலாம் இந்த இந்தமாதிரி மொளக்கட்டி சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வெள்ளம் போட்டு அந்த மாதிரியும் நான் சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்துட்டு எனர்ஜி ரொம்ப இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்க அது மாதிரி இருக்கவங்க அது மாதிரிக்கெல்லாம் வந்து இது மாதிரி தோசை மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் முளைக் கட்டினது இதில் வந்து தோசை பண்ணி கொடுத்துட்டோம்னா வெங்காயம்லாம் போட்டு அந்த மாதிரி தோசை மாதிரி அந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே பாய்